தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆவினில் 332 பணியிடங்கள் தேர்வு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பிரவீனா. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அவ்வப்போது தேர்வுகள் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் நடத்தப்படும். குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், ஃபோர் ஏ வரை இந்த தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த அடிப்படையில் இதை தவிர்த்து பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆவின், வீட்டு வசதி வாரியம், அதே போல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மின்சார வாரியம் உள்ளிட்டவை அவை அந்த காலி பணியிடங்களுக்காக அவர்களே தேர்வுகளை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி 7 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா ஒன்றை தாக்கல் செய்தது. அந்த மசோதாவின் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு கழகங்கள், சட்டப்பூர்வமான வாரியங்கள், மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அதிகார அமைப்புகளின் பணியிடங்களுக்கான ஆட்சேர்க்கை தொடர்பான கூடுதல் பணிகளை தேர்வாணையத்திடமே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மசோதா. அந்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில ஆவின் 392 பணியிடங்கள் இனி தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலாளர் தொடங்கி துணை மேலாளர், தொழில்நுட்ப வல்லுநர் வரை, அதாவது அடிமட்ட தொழிலாளர்கள் வரையில ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 26 வகையான 322 காலி பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட உள்ளது. அதற்கான தேர்வுகளை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.